வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டெல்லியில் பதற்றம், அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நிதிஷ்குமார் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது நடைபெறும்போது இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பரபரப்பு. ஏன், ஏற்கனவே ஒரு 2-3 தடவை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன வார்த்தை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எங்களை, அதாவது ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் செய்வதை முடக்குவதற்காக பிஜேபி அவரை உள்ளே போட போகிறாங்க. ஏற்கனவே மணீஷ் சிசோடியா உள்ளே போட்டாங்க, சஞ்சய் சிங்கை உள்ளே போட்டாங்க. சரி, நடந்தது என்ன? இன்றைக்கி உதயநிதி போய் காலையில் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறார். அதே நேரம் முரசொலியில் மோடியை எதிர்த்து ஒரு கட்டுரை வெளியாகுது. இப்படி இவர்களுக்குள் ஒரு அரசியல் இருக்கும்போது இன்றைக்கி கெஜ்ரிவாலை மையப்படுத்தி இன்றைக்கி வந்து இடி வேகமாக இயங்குவதன் அர்த்தம் என்ன? குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இந்தியா கூட்டணி ஒரு வடிவம் பெற தொடங்கி இருக்கிறது இன்னைக்கு. ஏன்னா மற்ற நாளில் வந்து போலீஸ் குவிச்சா அது பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி ஏன் குவிக்கிறாங்க? இன்றைக்கி டெல்லியில் நிதிஷ்குமார், ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. நிதிஷ்குமாரை அந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவராக கார்கேவும் அந்த ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரும் போடுறாங்க. ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமார் போட்டால் நிறைய பேர் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் வெளில போயிடுவார், கோபமாக இருக்கார் அப்படிங்கும் போது நிதிஷ்குமாரை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டால், இதற்கு முன்பு நிதிஷ்குமார் எப்படி இதை கையாண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நிதிஷ்குமார் ஒரு நிதானமான அரசியல்வாதி. அந்தளவுக்கு அவர் வந்து உணர்ச்சியெல்லாம் வசப்பட மாட்டார். ஏற்கனவே இந்தி பேசுனதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துட்டார். அதனால் மம்தா பானர்ஜி மாதிரி டக்குன்னு கோவப்படுற சுபாவம் இல்லை. ஒருங்கிணைப்பு குழு அந்த இதுக்கு தகுதியானவர் தான். அப்படிப்பட்டவரை போடுற நேரத்தில் இன்றைக்கி ஆம் ஆத்மி தலைவர் வீட்டுக்கு முன்னாடி, அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கும் போது நல்லா ஒன்று தெரியுது. அவர் என்ன கேட்குறாரு? ஏற்கனவே அமலாக்கத்துறை அந்த மதுபான கொள்கை முறைகேடில் மனுஷ ஷெடியா அவர் இது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங், மதுபான கொள்கையை மாற்றி அமைத்து மிகப்பெரிய வருவாய் ஈட்டியிருக்கிறார்கள் ஆம் ஆத்மியில் இருக்கவங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் பொண்ணு கவிதா, அவங்களுக்கு 2 வாரத்தில் ஆஜராகலைன்னா உள்ளத்துக்கு போட்டுறோன்னு சொன்னாங்க. அது நடந்து 2 மாதம் ஆச்சு, இன்னும் உள்ளத்துக்கு போடலை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் அவங்களுடைய பெரியப்பா வேறு இருக்கார். இப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட 3 தடவை சம்மன் அனுப்பி 3 தடவை அவர் கேட்குறாரு, என்னை எதுக்கு கூப்பிட்றீங்க? விளக்கத்தை பேப்பர்லேயே கொடுக்குறேன். சாட்சியாக கூப்பிட்றீங்களா, குற்றவாளியாக கூப்பிட்றீங்களா? இந்த தகவல் தானே இதை தரல அவங்க. சரி, அதாவது அவருக்கு நல்லா தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நம்மளை வந்து தூக்க போகிறாங்கன்னு. அவர் இதில் பொலிட்டிக்கல் கெயின் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. பிஜேபி இவரை தூக்கி உள்ளே போட்டுட்டு, உங்களுக்கு உள்ளே போட்டு 2-3 மாதம் ஆகி உள்ளே வச்சிட்டிங்கன்னா, மணீஷ் சிசோடியா 4 மாதமாக இருக்காரமே உள்ளே வச்சுட்டிங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? இது இந்தியா முழுக்க ஊழலை எதிர்க்க பிறந்த கட்சி, பாருங்கள் ஊழலில் ஜெயிலுக்கு போயிருக்கார் அப்படிங்கிற இமேஜை கொண்டு வரணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா. நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை கை வைக்கிறாங்கிறதையும், நிதிஷ்குமாரை கை வைக்கலை, மம்தா பானர்ஜியை கை வைக்கலை, ஏன்னா அவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்காங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராகுல் காந்தி ஏற்கனவே போட்டு பெரிய சிக்கலாக போச்சு, பார்த்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே கை வைக்க முடியாது, இந்துத்துவா பெரிய லெவலில் பிரச்சனை கிளப்பி விட்டுருவார். அந்த பக்கம் சரத்பவார் சொல்லவே தேவையில்லை. அப்போ யாருன்னு பார்க்குறாங்க, கெஜ்ரிவால் தூக்கி உள்ளவே அழகாக ஒரு மேட்டரில் மாட்டினார் மதுபானன்ட்டு. இன்றைக்கி போலீஸை குவித்திருப்பது பெரிய பதட்டம். அவங்க சொல்கிற மாதிரி எந்த நேரத்திலும் கைதாகலாம். இந்தியா கூட நடந்துகிட்ருக்கும்போது கைதாகிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரில. அதுவும் இல்லாமல் தலைநகர் டெல்லியில் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் உற்று நோக்கக்கூடியான டெல்லி ஹைகோர்ட் இதை ஆம் ஆத்மி எப்படி கையாள போகுது? ஏற்கனவே இவங்க சொல்லிட்டாங்க, சிறையில் இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சருங்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. இது பஞ்சாபில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரில. இந்திய மக்கள் மீது, இந்திய மக்களிடம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஆம் ஆத்மி இதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது முக்கியம். ரொம்ப சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் கூட்டம் போட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு விவாதித்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அவங்க முதல் நாள் அவருக்கு சார்ஜ் ஷீட் அனுப்பின உடனே சார்ஜ் ஷீட் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம்? எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேப்பர் கொடுத்து டெல்லியில் இருக்கவங்கட்டெலாம் போய் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அமலாக்கத்துறை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, அவர் முதலமைச்சராக தொடரலாமா, அவர் நியாயமானவர்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து வேறு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுக்கலாமா அப்படின்னு அவங்களே ஒரு பெரிய ஒரு இங்கே எல்லாத்துக்கும் இந்த ராமஜென்ம பூமிக்கு எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டெல்லி ஃபுல்லாக அழைப்புதல் கொடுத்து எல்லாருமே அது பெரும்பாலானவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தினாங்க.
இன்னும் குறிப்பாக கெஜ்ரிவாலை கைது பண்ணால் அடுத்து எப்படி நடவடிக்கை எடுக்கணும், அடுத்து எந்த மாதிரி மீட்டிங் போடணும், நம்ம பஞ்சாப்பில் எந்த மாதிரி மீட்டிங் போடணும், இந்தியா முழுக்க இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பிளானாக இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களை நீங்கள் வந்து ஈஸியாக ஒடுக்கிவிட முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.